1945 August 6 Hiroshima என்ற பட்டணத்தின் மீது அமெரிக்கா முதல் அணுகுண்டை வீசி அங்கு 90,000 பேரை உடனடியாக கொண்டு குவித்தது. இந்த குண்டில் பலன் எப்படி இருக்கும் அவர்கள் அறிந்திருக்கவும் இல்லை. ஆனால் பெரிதாக சேதத்தை விளைவிக்கும் என்று அவர்கள் அந்த மக்கள் மீது போட்டார்கள். அதனுடைய சேதாரம் என்னவென்று அவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள விரும்புவதாக 3 நாள் கழித்து நாகசாகி என்ற மற்றொரு இடத்திலும் அணுகுண்டை வீசினார்கள். அந்த குண்டு வெடிப்பில் உடனடியாக உயிரிழந்தவர்கள் தவிர அதை விட 2 மடங்கு மக்கள் தீ காயங்களினாலே தாக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்தார்கள். அதுவும் தாண்டி அநேக மக்கள் அந்த குண்டு வெடிப்பினால் ஏற்பட்ட நோயினால் பல ஆண்டுகள் கழித்து இறந்திருக்கின்றார்கள். பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் ஊனமுற்றதாகவும் அவர்கள் கதிர்வீச்சினால் தாக்கப்பட்டதாகவும் கிடைக்கின்றது. இப்படியெல்லாம் பெரிய சேதாரங்களை ஒன்று கொண்டின அந்த அணுகுண்டு இனி உலகத்திலே வீசப்படக்கூடாது என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாம் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றன. அந்த அணுகுண்டினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சடோகா கசாகி என்ற ஒரு பெண், அவள் 2 வயதாக இருக்கும்போது அணுகுண்டு வீசப்பட்டது. ஆனால் அவள் உடலிலே சில கொப்பளங்கள் சில காயங்கள் ஏற்பட்டது. இந்த காயங்கள் ஆகவே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளாக அவள் சரீரத்தில் பலவிதமான நோய்க்குறிகள் இருந்து கொண்டே இருந்தது. அவள் தன் சரீரத்தில் உள்ள வேதனைகளோடு கல்விக் கூடங்களுக்கு செல்வாள். தனது 12வது வயதில் அவள் அது கதிர்வீச்சு நோயின் காரணமாக இறந்து போனாள். அவள் பள்ளியிலே படிக்கும் போது கூட இருக்கும் மாணவிகள், நீ காயத்தில் வெள்ளை கொக்குகள் செய்து கடவுளுக்கு காணிக்கையாக வைக்க வேண்டும், அப்படி 1000 கொக்குகள் செய்து கடவுளுக்கு காணிக்கையாக வைத்தால் கடவுள் உன்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி இந்த நோயையெல்லாம் குணமாக்குவார் என்று சொன்னாள். அவள் தேவனை அறியாதவள். அப்படியே இந்த பெண் காகிதத்திலே 1000 கொக்குகள் செய்து அவள் வைத்தாள். ஆனாலும் நோய் குணமாகாமல் அவள் இறந்து போனாள். அதன் பிறகு அந்த பள்ளி மாணவிகள்லாம் சேர்ந்து அந்த பெண்ணிற்கு ஒரு சிலை வைத்தார்கள். அந்த சிலையின் கையிலே இந்த வெள்ளை கொக்கு வந்து இருப்பது போன்ற ஒரு சிலை அமைத்தார்கள். அதன் கீழே ஒரு வாசகம் முடிந்தது. உலகம் முழுவதும் சமாதானம், இதுவே எங்கள் இதயத்தின் கதறல், இதுவே எங்கள் ஜபம் என்று எழுதி வைத்தார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்தபோது தேவதூதர்கள் யாவரும் வானத்தில் தோன்றி உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து பாடினார்கள். ஆனால் இன்றளவும் அந்த தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதினால் அல்லது பெயரளவில் ஏற்றுக்கொண்டும் அவருடைய முழுமையான அந்த சமாதான தூதினை மனுஷன் ஏற்காமலும் ஒருவருக்கொருவர் விரோதம் கொண்டு ஒருவரையொருவரை நேசிக்காமல் பகைத்து செய்கிற காரியங்களால் தான் மனித குலம் அழிந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் பூரண சமாதானங்களை வாங்க வேண்டும் என்றால் பூரண சமாதான கர்த்தராகி அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயத்திற்கு புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் அவருடைய நாமும் சமாதான பிரபு எனப்படும். இயேசு செல்லும் இடங்களெல்லாம் சமாதானத்தை தான் வார்த்தையாக கூறினார். ஊழியக்காரருக்கு கட்டளையிடும் போது ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானம் கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர் போகும் இடமெல்லாம் சமாதானம், அவர் அனுப்புகிறவர்களெல்லாம் சமாதானத்தை கொண்டு வருகிறார் இருந்தார்கள். அந்த தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே பூரண சமாதானம் இருக்க முடியும். எல்லா மனுஷருக்கும் சமாதானத்தை கொண்டு வரும் இந்த தேவகுமாரனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே பூரண சமாதானம் விளங்கும். அதற்கு நான் நமக்குள்ளே சமாதான உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் தாமே நல்ல திருமணி தந்தல் வராக. ஆமீன்.